ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப புதிய காலி பணியிடங்களை உருவாக்க வேண்டும் எனவும் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இடஒதுக்கீட்டு முறையை சரியாக பின்பற்றி டெட் மதிப்பெண்கள் மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசு நிரப்ப முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் 2017 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடைபெற்ற சிறப்பு ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சரியான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் தற்போது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்சவரம்பு 50-58 அதிகரிக்க வேண்டும் எனவும் மேலும் ஓய்வு பெறும் வயது 60-58 குறைக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜயகாந்த் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வு என்ற அரசாணை 149 நீக்கம் செய்துவிட்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள 117வது வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.